அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். நாம் இன்றைக்கி பரவக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குருப்பெயர்ச்சி. இந்த குருப்பெயர்ச்சி வந்து 20/11/2021 சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 11:31 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார். அப்போ அங்கே போன உடனேயே அது எவ்வளோ காலம் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துலேருந்து ஒரு 6 மாத காலங்கள் அந்த வீட்டில் இருப்பார். அது எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து வக்ரம் முடிந்து நேர்கதியில் போகிறாரு. இது பொதுவாகவே குரு வந்து 1 வருஷம் ஒரு வீட்டில் இருக்குன்றது வந்து முறை அது. ஆனால் இந்த முறை வக்ரமாகி நேர்கதியில் போகிறாரு. இந்த நேர்கதி போய் கரெக்டாக வந்து கும்பத்தில் இருந்து மறுபடியும் மீனத்துக்கு போகக்கூடிய ஒரு டைம் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான ஒரு குரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அந்த குரு எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 13/4/2022 பகல் 3:49 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அவர் வந்து பயிற்சி ஆகி போகிறார். இப்போ குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இந்த மகரம் என்பது சனி பகவானுடைய சொந்த வீடு. சனி என்றாலே நீதிக்கும் நேர்மைக்கும் உடையவர் சனி பகவான். அதே நேரத்தில் பெரும்பாலும் அந்த பெரிய நீதிமான்களில் இருக்கக்கூடியவர்கள், ஜட்ஜி போஸ்டில் இருக்கக்கூடியவங்க, லாயராக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள் தான். பொதுவாக நீதிமான்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு எங்கே வராரு அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இப்போ திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான வாய்ப்பு இந்த குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்கனவே திருமணமாகி ஒரு பிரச்சனையாக இருக்குது சார், குடும்பம் பிரிஞ்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் குடும்பம் ஒன்று சேருமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பீங்க இதில். ஆனால் அவர்களுக்கும் இந்த குரு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இந்த குரு வர்றதுனால ஃபுல் சப்போர்ட் உண்டு. 2வது வருவாய், பண வருவாய், தன வருவாய் உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 2வது வந்து நீங்கள் ஏதாவது இடத்துல ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க சார், உங்களுக்கு ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும் போது அந்த கடனை கொடுக்க முடியும், அந்த வாக்கை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஏன்னா வாக்குஸ்தானம் என்பது 2ஆம் இடம் இல்லையா. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த குரு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவார். இந்த உச்சத்தை தொடக்கூடிய ராசிகள், 5 ராசிகள் சொன்னதில் இந்த மகர ராசியும் ஒன்று உண்டு. இந்த மகர ராசியும் இந்த உச்சத்தை தொடக்கூடிய ராசிகளில் இந்த 5 ராசிகளில் இந்த மகரமும் ஒன்று அப்படின்றது ஒரு உண்மை. அப்போ குரு பார்க்கும் இடம் என்பது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் உடல்நிலைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திக்கிறனும். அதே நேரத்தில் வந்து கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது. கடன் வாங்கி வீடு வாங்குகிறேன், நிலம் வாங்குகிறேன், பெருசாக நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லாத ஒரு தேவைகளுக்கு கடனை வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிறக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்குது சார், எங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்டு கேஸ் போய்கிட்டுருக்கு, இதில் நாங்கள் ஜெயிக்க முடியுமா, இல்லை எங்களுக்குள்ளே ஒரு பாகப்பிரிவினை பிரச்சனையாக இருக்குது, நான் கேஸ் போடலான்னு நினைக்கிறேன், கேஸ் போட்டால் இப்போ ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் இப்போ நீங்கள் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வருதுன்னா அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதுனா ஒரு நன்மையை தவிர, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்ல பிரச்சனைகளை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் என்பது 6வது வீடு. 6ஆம் இடம் என்றாலே கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ கடனை அதிகரிக்கும், நோயை அதிகரிக்கும், வழக்குகளை அதிகரிக்கும். அப்போ இந்த 3 விஷயமும் நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது. கடன் வாங்குறது வாங்காது நம்ம கையில் இருக்குது. இப்போ நோய் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஏற்கனவே நோய் உடம்பில் இருக்குது அப்படின்னா அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் மெடிக்கல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறணும், அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, அதை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே வழக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா இதை தவிர்த்துருங்க, தவிர்த்துட்டு நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்துக்குங்க. அப்போ நீங்கள் இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன சார் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க பாசிட்டிவ்னு சொல்கிறீங்கன்னா இந்த 2 உண்மை இதில். ஏன்னா குரு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி சில பலன்கள்லாம் ஏற்படுத்துவார் என்பது நிச்சயமாக உண்மை. அதற்கு அடுத்தபடியாக அந்த குரு பார்க்கும் இடம் என்பது 8வது வீடு. இந்த 8வது இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். உங்களை ஏற்கனவே உங்களுடைய ஜாதகத்தில் மாரக திசைகள் நடந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு விபத்துகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விபத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்காது. மேற்கொண்டு ஆயுள் பாவங்கள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் முடிந்தவர்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பில் தாமதம் இருந்தாலும், குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் நிச்சயமாக இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை இந்த குரு பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தொழிலில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவீர்கள். ஏற்கனவே தொழிலில் ஒன்றுமே இல்லை சார், ஜீரோவாக நிற்கிறேன் சார், ஒன்றுமே இல்லை சார், இந்த நாங்கள் இந்த கொரோனா வந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் புது தொழிலை ஆரம்பிப்பதற்கும், ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருந்தவங்களும் உயர்ந்த நிலையில் போவதற்கும், தொழில் வந்து விருத்தி செய்து கொள்வதற்கும்
கண்டிப்பாக இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். என்ன சார் கடன் வாங்கக்கூடாதுன்றீங்க, அப்புறம் தொழிலை விருத்தி பண்ணணும்னு சொல்கிறீங்க, இது எப்படி சார்னு கேட்காதீங்க. இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு அப்படியே நீங்கள் மேற்கொண்டு மென்மேலும் முயற்சி அடையலாம். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்காமல் பார்த்துக்கணும், அதுதான் ஒரு விஷயமே தவிர, நம்ம தகுதிக்கு மீறி தேவையில்லாத கடனை வாங்கி உள்ளே போட்டுட்டோம்னோம்னா இந்த சிக்கலில் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த தொழில் வந்து வளர்ச்சி அடையும், அதனால் நீங்கள் பட்ட கடன்களை எல்லாம் அடைக்க முடியும். அதற்கான வாய்ப்பும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க, அதுக்கு நிச்சயம் அந்த சப்போர்ட் பண்ணுற குரு சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த குருபெயர்ச்சியை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியும் என்பது நிச்சயமாக உண்மை.